ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் மீது 180 ஏவுகணைகளை வீசிய ஈரான். பெரும்பாலானவற்றை இடைமறித்து தாக்கி அழித்த இஸ்ரேல். இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் தலைமையகத்தை குறிவைத்து தாக்கிய ஈரான். ஏவுகணையை முறியடித்ததாக இஸ்ரேல் தரப்பு தகவல். இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலை விமானத்திலிருந்து வீடியோ எடுத்த பயணி. துபாய் சென்ற விமானம் பாதுகாப்பாக வேறு பாதையில் பயணித்ததாக தகவல். நாளை காலை வரை அனைத்து விமானங்களையும் ரத்து செய்தது ஈரான். தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தல். திடீரென தாக்கிய ஏவுகணைகளால் அலறி ஓடிய இஸ்ரேலியர்கள். தெருக்களில் விழுந்து கிடக்கும் ஈரானின் ஏவுகணைகள். தாக்குதலுக்கு ஈரான் உரிய விலை கொடுக்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. பதிலடி கொடுத்தால் முழுமையாக தாக்குவோம் என ஈரான் மிரட்டல். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை விமான சாகசத்திற்காக 2வது நாளாக மெரினாவில் நடைபெறும் ஒத்திகை. பாராசூட் மூலமாக வீரர்கள் தரையிறங்கியதுடன் வானில் வட்டமடித்த ஹெலிகாப்டர்கள். ஆண்டுதோறும் 6% சொத்துவரி உயர்வு என்ற அரசின் முடிவுக்கு அதிமுக எதிர்ப்பு. திமுக அரசை கண்டித்து வரும் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. குமாரபாளையம் அருகே முன்னால் சென்ற கார் பிரேக் பிடித்ததால் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட 4 கார்கள். கோவை சேலம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை கிண்டியில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய ஆளுநர் ஆர் என் ரவி. சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள சிலைக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு மீனவர்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து அக்டோபர் 8 பாமக போராட்டம். இலங்கை தூதரகம் முற்றுகையிட போவதாக அறிவிப்பு. மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் மரியாதை. பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். நெல்லை மாநகராட்சியுடன் 14 ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு. கிராம சபை கூட்டத்தில் தரையில் உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட வார்டு உறுப்பினர். மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே தரையில் விழுந்து தீப்பிடித்த ஹெலிகாப்டர். 3 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். தனது தயாரிப்பு நிறுவனத்திற்கு காஸ்டிங் ஏஜென்ட்டுகள் யாரையும் நியமிக்கவில்லை என சிவகார்த்திகேயன் விளக்கம். எஸ்கே புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் வரும் மின்னஞ்சல் மற்றும் அழைப்புகளை தவிர்க்குமாறும் அறிக்கை.
இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி நேரடி தாக்குதலை நடத்திய நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களத்தில் குதித்ததால் மூன்றாம் உலகப்போர் மூளும் அபாயம் எழுந்துள்ளது. நீண்ட நாள் பகைக்கு பழி தீர்க்கும் விதமாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகரை குறிவைத்து ஈரான் ராணுவம் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய காட்சிதான் இது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் குழுவினர் நடத்திய தாக்குதலில் 1000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் முழுவீச்சில் காசா மீது தாக்குதலை தொடங்கியது. இதுவரை 40,000 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். 11 மேலாக போர் நீடிக்கக்கூடிய நிலையில் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானிலிருந்து தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசருல்லா கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து லெபனான் மீது தரைவழி தாக்குதலையும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தியது. காசா லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்று நேற்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது. அதற்கு அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவ்யூ, ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. டெல் அவ்யூ நகருக்கு மேலே ஏராளமான ஏவுகணைகள் பறந்து சென்றதால் அங்குள்ள வான்பரப்பு முழுவதுமாக எரிக்கற்கள் விழுவது போன்று காட்சியளித்தது. ஏவுகணை தாக்குதலை குறிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேலில் சைரன்கள் மூலமாக பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகும்படி அறிவுறுத்தப்பட்டனர். அடுத்த அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் அங்கிருந்து வெளியே வர வேண்டாம் என்று இஸ்ரேல் ராணுவம் கேட்டுக்கொண்டது. இதையடுத்து அங்குள்ள லட்சக்கணக்கான பொதுமக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்தனர். அதே நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் தற்காப்பு நடவடிக்கையில் இறங்கியது. ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயண்டும் நடுவானில் சுட்டு வீழ்த்தின. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து ஈரானின் தாக்குதலை சமாளிக்க இஸ்ரேல் ராணுவத்திற்கு உதவிட வேண்டும் என்று அமெரிக்க ராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டார். ஈரான் அனுப்பி வரக்கூடிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தவும் பைடன் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் 2 கடற்படை கப்பல்களிலிருந்து வான் இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக பதில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் ஈரான் ஏவிய பல ஏவுகணைகள் இஸ்ரேலிய எல்லையை அடைவதற்கு முன்பாகவே சுட்டு வீழ்த்தப்பட்டன. இஸ்ரேலில் உள்ளூர் நேரப்படி 7:30 அளவில் ஈரான் தாக்குதலை நிறுத்தியது. ஈரான் தாக்குதல் முடிவுக்கு வரும்வரை வெள்ளை மாளிகையில் இருந்தபடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போர் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். அதற்கு பிறகு செய்தியாளர் பேசிய அவர் ஈரானின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். But based on what we know now, the attack appears to have been defeated and ineffective. இஸ்ரேல் மீதான தாக்குதலை வரவேற்று ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வீதிகளில் குவிந்த பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலை விமானத்திலிருந்து பயணி ஒருவர் எடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. நல்வாய்ப்பாக துபாய் சென்ற விமானம் பாதுகாப்பாக வேறு பாதையில் பயணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.